ஓடிடி பிளாட்ஃபார்மில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன லூடோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினலாக இது ஒரு ஹிந்தி படம், இப்போ தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளில் இருக்குது. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, லூடோ கேம் எல்லாருக்கும் தெரியும், நாலு விதமான கலர், பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள். ஸோ அந்த நாலு விதத்துலேயும் நாலு பேர் விளையாடும் போது ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லைனாலும் தொடர்பு படுத்தி தான் வின் ஆக முடியும், வெட்டு வாங்கிறது, வெட்டு கொடுக்கறது. இதை பேஸ் பண்ணி தான் நாலு வெவ்வேறு கேரக்டர் ஒன்றோட ஒன்று சம்பந்தமே இருக்காது, இன்ஃபேக்ட் அவங்களோட பேர்லாம் கூட தெரியாது. அப்படி இருந்தும் அவங்க லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டை எப்படி ஒன்றோட ஒன்று சம்பந்தப்படுத்தி சுவாரஸ்யமாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. நாலு கேரக்டர் என்னென்னு ஷார்ட்டாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நம்ம அபிஷேக் பச்சன். பிட்டுன்னு கேரக்டரில் நடிச்சிருப்பார், சென்டிமெண்ட்டு எமோஷனல் கலந்த ஒரு அப்பா கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவரோட லைஃப் எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அடியால் வேலை செஞ்சுருப்பார் ஒரு டான் கிட்ட, அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அடியால் வேலையை விட்டுட்டு நார்மல் பர்சனாக மாறிடுவார். என்னதான் அடியால் செஞ்ச தப்புக்கோசம் அவரை ஜெயிலில் போட்டுருவாங்க, ஜெயிலேருந்து ரிட்டன் வந்து குழந்தையும் ஃபேமிலியும் பார்க்கலாம், பார்த்தா ஒய்ஃப் அதுக்குள்ளே வேறு ஒருத்தர் கூட லைஃப்பை அவங்க ரன் பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ குழந்தையை பார்க்க முடியலையே சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார். அந்த நேரத்தில் தான் வேறு ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு சின்ன குழந்தைய காமிப்பாங்க, அது பேர் மினின்னு காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறதுனால குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ குழந்தை வீட்டை விட்டு வெளியே வந்துடும், அபிஷேக் பச்சன் கூட சேர்ந்துடும். அபிஷேக் பச்சனோட ஒய்ஃப் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கோசம். ஸோ அந்த கடன் தராததுனால டான் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பான். ஸோ அபிஷேக் பச்சன் என்ன செய்வான்னா, புதுசாக வந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த குழந்தையை நான் கடத்தினதாக சொல்லி பணம் கேட்டு இந்த பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சி அவங்க லைஃப்பை ஸ்மார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். இதுக்கப்புறம் நடக்கிறதுனா சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. இது அபிஷேக் பச்சனோட ஸ்டோரி. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கேரக்டரோட பேர் வந்து ஆளு. இவர் ஒரு ஒன் சைடு லவ்வர், சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணுக்கு வேறு ஒருத்தனோட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கும், பட் சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை நினச்சின்னு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஹெல்ப்னு எது கேட்டாலும் அவர் செய்கிற கேரக்டர். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் படத்தோட ஓப்பனிங் சீனே ஒரு டான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பான், பட் போலீஸ் இந்த கொலையை அந்த பொண்ணோட வீட்டுக்கார் செஞ்சார் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு இவங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும், பட் லீகலாக எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அதனால் ஜெயிலேருந்து அவனை எப்படியோ தப்பிக்க வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க. அந்த பிளானில் சொதுப்பிச்சா இல்லை சக்ஸஸ் பண்ணாங்களா இல்லையா, ஃபைனலாக அவரை ஜெயிலேருந்து கொண்டுன்னு வந்தாங்களா இல்லையான்றதுனா சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. படத்தில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ராகுல். இவர் ஒரு ஸ்மார்ட் பாய் மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸு, தங்கிறதுக்கு ரூம் கூட இருக்காது, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ தங்கிறதுக்கு இடம் இல்லாததுனால தெருவோரத்தில் தங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பார். படத்தோட ஓப்பனிங் சீனில் டான் ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இவன் அந்த இடத்துல இருந்ததுனால இவன் எங்கே போலீஸ்கிட்ட சாட்சியாக ஆகிடுவானு சொல்லிட்டு இவனை கடத்தின்னு போயிடுவார். கடத்தின் போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி பாம்ப் பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ ஆம்புலன்ஸு போலீஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ ஆம்புலன்ஸில் வரும்போது டாக்டர் நர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம ஹீரோயின் வந்து கேரளாக்காரங்க, அவங்க வந்திருப்பாங்க ராகுலுக்கு ஹெல்ப் பண்ண போகிற இடத்துல. டானுக்கும் அடிபட்டிருக்கும் அந்த கொலை பண்ணால அவனுக்கும். ஸோ அவங்க கையில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். அந்த பணத்தை பார்த்த உடனே நம்ம கேரளா நர்ஸும் நம்ம ராகுலும் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்துக்கின்னு தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ டானோட ஆளுங்க இவங்களை திருத்தின்னு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்றதுனா சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அதனால்தான் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் பேர் ஆகாஷ். இவர் ஒரு மிமிக்ரி ஆக்டர், கல்யாணத்துக்கோசம் பொண்ணு பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு இவரை ரிஜெக்ட் பண்ணிடும். இவரை பிடிச்சிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுற ரீசன் என்னன்னு பார்த்தா இவர் ஒரு மிடில் கிளாஸ், நம்ம ஹீரோயினுக்கோ பெரிய கோடீஸ்வரன்னா கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசை. அதனால் ஓப்பனாக சொல்லிவிட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணிடும். ரிஜெக்ட் பண்ணாலும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க. அந்த பழக்கம் வந்து ஹோட்டலில் ரூம் போடுற அளவுக்கு போயிடும். ஸோ இப்படி போயின்னு இருந்த நேரத்தில் தான் ஹீரோயினுக்கு கோடீஸ்வரன் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடும். கல்யாணம்ன்றதை ஃபேஸ்புக்கில்லாம் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இவங்க ஹோட்டலில் ரூம் போட்ட வீடியோவை எவனோ எடுத்து இன்டர்நெட்டில் விட்டுருவான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சம்மந்தப்பட்ட பொண்ணும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவர் வேறு வழி இல்லாமல் டான் கிட்டே போயிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவனையும் இந்த வீடியோவும் டெலீட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஹெல்ப் கேட்பார்.
அதே நேரத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினையும் கூட்டுன்னு வந்து போலீஸ்கிட்டையும் லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருவார். இது போல் வீடியோ லீக் ஆகிடுச்சு, டெலிட் பண்ணுங்கள், கண்டுபிடிங்கன்னு சொல்லி. பட் போலீஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஹோட்டலில் ரூம் போட்டிங்கன்னு கண்டுபிடிக்கிறது எங்கள் வேலை இல்லை. ஸோ போலீஸ் வந்து டிடெக்டர் அவங்க கையில் கொடுத்து ஒவ்வொரு ஹோட்டலாக போய் நீங்களே செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவரும் அந்த பொண்ணும் ஒவ்வொரு ஹோட்டலாக போய் தேடுற மாதிரி ஸ்டோரி இருக்கும். ஃபைனலாக அது கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுன்னு சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. இந்த நாலு பேரோட லைஃப்லேயும் எப்படி ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டு இருக்குன்னு கேட்பீங்க. அதாவது இந்த நாலு பேர் ஸ்டோரி சொல்லும் போது டான் டான்னு ஒரு கேரக்டர்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதோட தான் லிங்க் ஆகிருக்கும். கடத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு டான் ஒருத்தனை கொலை பண்ணுவான்னு சொல்லும் பார்த்தீங்களா, அவனோட தான் இந்த நாலு பேர் ஸ்டோரியும் கொஞ்சம் லிங்க் ஆகி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா கொலை பண்ணதாக ஒருத்தனை கூட்டுன்னு போயிருப்பாங்க, அது ஒரு ஸ்டோரி. கொலை பண்ணதுக்கு சாட்சின்னு ஒருத்தனை கூட்டுன்னு போயிருப்பாங்க, அது ஒரு ஸ்டோரி. அபிஷேக் பச்சன் அடியாளாக வேலை செஞ்சுருப்பார், அது ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை டிலீட் பண்ண சொல்லி போயிருப்பாங்க, அது ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த நாலு பேரும் ஃபைனலாக ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுற மாதிரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறன்ற மாதிரிலாம் காமெடியாக சொல்லியிருப்பாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.